ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் டிரைவ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி நம்ம மெயில் அக்கௌண்ட்டோட கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத பார்த்து பார்க்க போகிறோம். ஸோ அதோடு சேர்த்து கூகுள் டிரைவோட மெமரி ஸ்பேஸை எப்படி நம்ம லோக்கல் சிஸ்டமில் கொண்டுட்டு வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம கூகுள் டிரைவ் டவுன்லோட் பண்ணால், இப்போ நீங்கள் உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு இப்போ டைப் பண்ணுங்கள், டவுன்லோட் கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்கில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் எங்கே பண்ணுறதுன்னு கேட்கும். நான் இங்கே டவுன்லோட் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன வேணால் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்ருக்கும். ஸோ டவுன்லோட் ஆகிற வரையிலும் வெயிட் பண்ணுவோம். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கூகுள் டிரைவை சைன் இன் பண்ண போகிறோம். இதுக்கு சைன் இன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, என்னோட லோக்கல் டிரைவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்கன்னா, ஏபி, அதுக்கப்புறம் சின்றது நம்மளோட விண்டோஸ், ஏன்றது ஏபின்றது என்னோட பர்சனல் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இது நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிரைவ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ்ன்ற ஒரு இது ஆட் பண்ணியிருக்கேன். எப்போ நான் இதில் வந்து லாகின் பண்ணுறேன்னா, ஆட்டோமேட்டிக்காக கூகுளோட மெமரி ஸ்பேஸ் வந்து இதில் வந்து செட் ஆயிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் சைன் இன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் வந்திருக்கும். ஸோ அந்த பாப்பப் வந்ததுக்கப்புறம் இதில் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய எந்த ஃபோல்டர் நாங்கள் வந்து சிங்க் அப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெஸ்க்டாப்பில் ஏதாவது ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணாலுமே அது உங்கள் கூகுள் டிரைவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஃபோனில் இருந்துட்டு நீங்கள் ஏதாவது உங்களோட இமேஜ் அப்லோட் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் அப்லோட் பண்ணிங்கன்னா, அந்த ஃபோல்டர் வந்து உங்களோட சிஸ்டம்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆட் ஃபோல்டர் கொடுத்து நான் பர்டிகுலராக ஏதாவது ஒரு இதை நான் ஆட் பண்ணணுன்றதுக்காக என்னோட டிஸ் பிசி ஓப்பன் பண்ணி பர்சனல் இருப்பதுங்களா, இதை கொடுத்து இதில் நான் வந்து ஒரு கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இனிமே இந்த கூகுள் டிரைவில் நான் என்னென்ன ஃபைல்லாம் போடுறனோ அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கப் ஆகும். ஸோ என்னோட கூகுள் டிரைவோட சிங்கப் ஆயிரும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், காட் இட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேக்கப் கேட்குது. ஸோ பேக்கப்பு நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கூகுள் டிரைவ் பிகேபி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இது உங்களுக்கு சேஃப்டியாக இருந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ இதை நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, பேக்கப்பும் உங்களுக்கு வந்து இது கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக அப்லோட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து கூகுள் டிரைவில் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து செட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்மளோட இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துச்சு. பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து இந்த இதுவே கிடையாது, இப்போ புதுசாக ஜி டிரைவ் வந்திருக்கு. எப்படின்னா நம்ம வந்து கூகுள் டிரைவ் இன்ஸ்டால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து டோட்டல் மெமரி ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் இப்போ இதில் அப்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்ட முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட். ஸோ அதை லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இதில் நான் ஏதாவது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன், அந்த ஃபைல் வந்து உங்களோட ஃபோனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நான் வந்து இப்போ இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளோட கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டிரைவில் போயிட்டு இந்த டிரைவ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடும். ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 seconds எடுத்துக்கும். ஸோ இது அப்லோட் ஆகி உங்களோட ஃபோனில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபோனில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபைல் என்னோட ஃபோன்லையும் பார்க்க முடியுது, கரெக்டுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, பிசியில் அப்லோட் பண்ணக்கூடிய டேட்டாவை நம்மளால் ஃபோன்லையும் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் ஃபோன்லையும் நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணிங்கன்னா அது உங்களால் பிசியிலையும் பார்த்துக்க முடியும். இப்போ நான் போய்ட்டு என்னோட ஃபோனில் ஒரு சில டேட்டாவை அப்லோட் பண்ணுறேன், அது என்னோட பிசியில் வந்து டிஸ்பிளே ஆகுதா அப்படின்றத செக் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஃபைலை வந்து நான் ஃபோனில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோனில் அப்லோட் ஆகி முடிஞ்சிட்டோம், நம்ம இப்போ பிசியில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் இதில் பிசியில் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து இதில் வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணி பிசிக்கு கொண்டுட்டு வர முடியும். இதே மாதிரி நம்ம பிசிலையும் வந்து கூகுள் டிரைவுக்காக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருந்தோம், கரெக்டுங்களா? இது வந்து என்னோட லோக்கல் டிரைவ், அதாவது பிசியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டாவை ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட க்ரோம்லையும் பார்த்துக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் டிரைவில் இருந்துட்டு கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா மை கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ மை கம்ப்யூட்டர் கீழே உள்ள போனீங்கன்னா இது உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளால் ஃபோன்லையும் பார்த்துக்க முடியும், ஓகேங்களா? ஸோ ரெண்டு விதமாக நம்மளால் டேட்டாவை அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஒன்று வந்து லோக்கல் டிரைவில் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர் கூகுள் டிரைவுக்காக நம்ம டெடிக்கேட்டடாக கொடுத்துறது, இன்னொன்று கூகுள் டிரைவில் நம்ம டேரெக்டாக லாகின் பண்ணி அதில் நம்ம டேட்டா அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான வே ஆஃப் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களால் கூகுள் டிரைவை ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.